Hey, hello gamers, welcome to the channel. நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம். ஸோ வைபர் ஸோ V8 இந்த ப்ரொஜெக்டராக வாங்கியிருக்கோம். ப்ரோ V8. ஸோ எங்கள் முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும்னு ஆசை. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் மாடல் லான்ச் பண்ணதால் இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து சடனாக கம்மியாயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 21K கிட்ட வந்துச்சு. ஸோ ஆஃபர்லாம் வாங்கினா மோஸ்ட்லி 18K நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி நேட்டிவ் 4K சப்போர்ட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட்டை. இந்த ப்ராஜெக்டோட ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வாங்கி ஒரு 20 days கழிச்சு தான் வீட்டுக்கு போய் அந்த ப்ரொஜெக்ட் நான் பார்க்குறேன். ஸோ டெய்லியிலே 20 days கழிச்சு தான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து பல நல்ல விஷயம் பிடிச்சிருக்குது, சில விஷயம் பிடிக்கல. இந்த ரேட்டுக்கு இது இல்லையே மிஸ் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இது ஒரு ரோல் ரிவ்யூ தான். ஃபுல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக 3 months ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் என்ன பிரச்சனை ஃபுல் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை எந்த இதுவாக பாசிட்டிவ் எதுவாக எனக்கு என்ன அப்படியாவது சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு பேக் வச்சு கொடுத்துறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு என்ன நினச்சேன்னா இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நார்மலாக அது நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ரொஜெக்டர் பற்றி சொல்கிற 2 யூடியூப்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அவங்க வீடியோஸ் நான் எப்போதாவது பார்ப்பேன். அவங்களோட இது நான் கமெண்ட் பண்ணுறேன். பேர் சேனல் பேர். ஸோ அவங்களுக்கு எதனால் கொஞ்சம் ப்ரொஜெக்டர் பற்றி அட்வான்ஸாக தெரியும்னா அவங்க சேனல் நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க சேனல் பார்த்தா நான் கொஞ்சம் சினிமா தெரியும் எனக்கு ப்ரொஜெக்டர் பற்றி. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா பார்க்க வேறு லெவலுன்னு சொல்லலாம். அந்த ஃபினிஷிங் சரி, அந்த பேக் வியூ ஃப்ரண்ட் வியூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்பீக்கர் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை 1 ஸ்பீக்கர் வந்து ஃபில்டர் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு HDMI மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2 USB கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு TMA ஏதோ போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. ஒரு AV ஒரு ஹெட்ஃபோன் அவுட் கொடுத்துருக்காங்க. மேலே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏதோ லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது. ஆக்சுவலாக இது வெயிட்டு சுத்தமாக இல்லை. நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கும் வெயிட்டு அப்படின்னு நினச்சேன். பட் வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கம்மியாக தான் இருக்கும், வெயிட்டே சுத்தமாக இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர், பின்னாடி சைட்லேயும் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 2 ரிமோட் சென்சார் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இதில் கேப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக அதை கேட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டேன் கேப்பு பிடிச்சிக்கிது, டக்கு நம்மளால் கேட்ட முடியல. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ வெண்டுமே கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டு மேலே ஒரு இடம், காலி இடம். ஸோ அது க்ளீனான சவுண்டு தான், செம்ம கிளியராக இது உங்களை பார்க்கும் போது. ஸோ இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, மேனுவல் ஃபோக்கஸ் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன இல்லையா ப்ரைஸுக்கு இது இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாத ரொம்ப குறையும். ஏன்னா இது ஒரு கம்மியான ரேட்லேயே ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டிப்பாக வருது. ஸோ இது வந்து அது ஒரு புரியுது. நான் ஒன் டைம் ஒன்ஸ் ஒரு இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் மாற போகிறது இல்லை. பட் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொன்னால். ஸோ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் HD வீடியோ தான், நல்லாவே கிளியராகுது. இது ஆக்சுவலாக வால்வு வால்லே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியுது நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பகல் டைமில் இது யூஸ் ஆகும் அப்படின்னா அவுட் டோர் ப்ரொஜெக்ட் கிடையாது, இன்னர் ப்ரொஜெக்ட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அழிக்காவது நீங்கள் இது வந்து நைட் டைமில் இந்த ப்ரொஜெக்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ 4K வீடியோ ப்ளே பண்ணேன், 4K வீடியோ ப்ளே ஆகுது யூடியூப்பில், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது விஷயம், இது ஆண்ட்ராய்டு கிடையாது, அது ஒரு வருத்தமான விஷயம் தான். இது ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் கிடையாது, இது நார்மல் ப்ராஜெக்ட் தான். நான் எம்ஐ பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அந்த லைக் இந்த வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பில். ஸோ வந்து கிளாரிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. மேபி நான் வந்து ஸ்க்ரீன் எதுக்கும் வைக்கிற ஸ்க்ரீனை வாங்கி ப்ளே பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் இவ்வளோ கிளியராக இருக்கணும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஃபோட்டோ நல்லாவே இருக்கும். ஸோ பிக்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட போய் பார்த்தா அந்த பிக்சல் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சின்ன சின்ன டாட் ரொம்ப ரொம்ப கிட்ட போய் பார்த்தாலும் தெரியுது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி லாங்காக வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நார்மலாக டிவி எப்படி பார்ப்பீங்க அதே சேம் ஃபீல் தான் ஆகுது. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. செட்டப் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ப்ரொஜெக்ட்டுமே, அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணேன். ஏன்னா இது போய் ஒரு கஷ்டமாக அப்படின்னா கிடையாது. ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து அந்த வீடியோ கார்னர்லாம் கிளியராக தெரியணும், அது வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/2 hour டைம் எடுத்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு, நிறைய விஷயம் பிடிக்கல, ஏன்டா இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஆட் பண்ணுவேன். லைக் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 white dot இருந்துச்சு. இது வந்து பிக்சல் டெட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. பட் பிக்சல் டெட்டால் என்னென்னு தெரியல. பட் இது வந்து வீடியோ ப்ளே ஆகுதுல இது பார்க்க முடியல. எலக்ட்ராக்கு பார்த்திங்களா, லைக் இந்த வீடியோ கீழே மேலே பார்த்திங்கன்னா கேப்புக்குள்ளே பிளாக் ஷேடோ, அங்கே மட்டும் தான் ரெண்டு கரெக்டாக சொன்னோம் 4 white point பார்த்தேன். ஆனால் வீடியோவில் எதுலையுமே நான் பார்க்கல. அதனால் வந்து என் தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்ப்போம். இதை சப்போர்ட்லாம் மெசேஜ் பண்ணி பார்த்தா ஒன் டைம் தான் ரிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணல எனக்கு அந்த கிட்டேருந்து. மற்றபடி ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குதுங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு எந்த குறையும் சொன்னேன், 2-3 குறை இருக்குது. அதில் இந்த ஓர் வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.